Hi, this is Vijay. Welcome to Bull Street. Market பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இன்றைக்கெல்லாம் blood bath-க்கும் மேலே 1000 புள்ளிகள் வந்து நிஃப்டியை வந்து சிதறி போய் அப்படியே வெடித்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட், ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை சொல்கிறக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த கரோனா வைரஸ் கலைபரத்தில் எல்லா பேனிக் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒன்று சொல்லணுமே, ஒரு தகவல் சொல்லணுமே அப்படிங்கிறக்காக வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் எஃப்டிஐ, அந்த எஃப்டிஐ தொடர்பான பங்குகள் இன்னமும் அடித்து சிதறப்படுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லார் மனதிலையும் இருக்குது. எல்லார் மனதிலேன்னா அதிகமாக அந்த ட்ரேடிங்கில் வந்து ஸ்பெக்குலேட்டிவாகவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்லேயும் செலக்டிவாக ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த கேள்வி நிச்சயமாக இருக்கலாம், மனசில் இருக்கலாம். அதை பற்றி சொல்கிறக்காக வந்திருக்கிறேன். எஃப்டிஐ, இந்த எஃப்டிஐங்கிறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ஒரு காலத்தில் கருது. நாங்கள் எல்லோரும் வந்து வாங்க 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 அப்படின்னு வெளிநாட்டு முதலீட்டார்களை கூப்பிட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த லிமிட்டை மெல்ல மெல்ல ரைஸ் பண்ணி ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போனாங்க. இப்போ அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அந்த எஃப்டிஐ, அந்த பாத்தில் வரக்கூடிய அந்த எஃப்ஐஐ, அந்த மாதிரி உள்ள த சோ கால்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே அந்த பேனிக் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கரோனா வைரஸ் அண்ட் ஆல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ வந்து த்ரூட் தி அக்ராஸ் தி க்ளோப் பார்த்திங்க அப்படின்னா செல் ஆஃப் தான் எல்லாத்தையும் வந்து விற்று பணமாக மாற்று, அது என்ன வேணாலும் ஆகிட்டு போகட்டும், கையிருப்பை காப்பாற்றிக்கலாம், வேஷ்டியை காப்பாற்றிக்கலாம், தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பங்குகள்லாம் விற்று காசாக மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கிரிப்டோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ அந்த எஃப்டி லிமிட்டில் வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பங்கு வந்து இதை சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் அது ஒன்று, இன்னொன்று வந்து இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் லிமிடெட். இந்த ரெண்டு அஃப்கோர்ஸ் ஆக்சிஸ் சைடில் இருக்குது, அது தனியாக பேசலாம். இப்போ முக்கியமாக பேச வேண்டியது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிட்டெடும் இண்டஸ்இண்ட் பேங்க் லிமிடெட் தான். இது ரெண்டுமே வந்து worst affected ஸ்டாக்ஸ் ரீசன்ட் டைம்ஸில். ஏன் அப்படின்னா, இவங்களுடைய அந்த லிமிட் வந்து மெல்ல ஏறி ஒரு 74% மேலே அந்த எஃப்டிஐ லிமிட் போயிடுச்சு. அப்போ அந்த 74% மேலே வந்து யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. யார்? அவங்க அந்த வெளிநாட்டு ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க இப்போ அந்த பேனிக் சுச்சுவேஷன் வரதுனால எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே போகலாம்ப்பா, போதும்ப்பா, ஆட்டணும் அப்படிங்கிற மாதிரி விற்று தள்ளுறதுனால இந்த ரெண்டு ஸ்டாக்குமே இறங்கி ஒரு 30% மேலே வந்து டவுன் ஆகிடுச்சு. அப்போ இது இன்னும் வெடிச்சு சிதறுமா, இன்னும் அவங்க வந்து பேனிக் சுச்சுவேஷனை பயன்படுத்தி விற்பாங்களா, ஸ்பெக்குலேட்டிவாக மோடில் போகணுமே, ஸ்பெக்குலேட்டிவ் மோடில் அவங்க போகல, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விற்றுட்டு வெளியே போகிறாங்க. இப்போ இது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, இந்த மார்க்கெட் இப்படி கீழே இறங்கும்போது அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் ஒரு புல் பேக் கிடைச்ச மாதிரி ஒரு மேலே போக முடியும். அப்படி மேலே போகும்போது ஆகா ஏறுது அப்படின்னு போய் விலை ரொம்ப சீப்பாக இருக்குது, இந்த ரெண்டு பேங்க் ஸ்டாக்கும் ரொம்ப சீப்பாக இருக்குது, இண்டஸ்இண்ட் பேங்க் சீப்பாக இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப சீப்பாக இருக்குது, யாராவது உள்ளே போய் மாட்டினாங்கன்னா அவ்வளோதான். ஏன் அப்படின்னா, கிடைக்கிற சந்தர்ப்பத்திலெல்லாம் வந்து ஒரு புல்பேக் கிடைக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அது அப்போ வந்து ஒரு எக்ஸிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எப்போவுமே வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்கங்கிறது வந்து தொன்று தொட்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய பழக்கம் தான். இது லீகலாக அலவுடு தான் அப்படி போகுது. அப்போ வேறெவர் பாசிபிள், எங்கெல்லாம் வந்து ஹை போகுதோ அங்கெல்லாம் செல் பண்ணணும், எங்கெல்லாம் லோ போகுதோ அங்கெல்லாம் வாங்கணும். ஆனால் இந்த மார்க்கெட்டில் இது வாங்கக்கூடிய இடம் இல்லை. ஏன்னா ஃபர்தர் ஃபால் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கீழே போகும். இப்போ 330 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக். இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்டாக்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்போ இந்த மார்க்கெட்டு வந்து வாங்கக்கூடிய மார்க்கெட்டு கிடையாது, விற்கக்கூடிய மார்க்கெட். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து, புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான அப்டேட்ஸ் நிறைய நான் கொடுத்துக்கிட்டே வரேன், அதை பயன்படுத்திக்கங்க. புது வியூவர்ஸ் யாரும் வந்திருந்தாலும் அல்லது இந்த தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே இருக்கிறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சில சமயத்தில் திடீர்னு மார்க்கெட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அப்டேட் போடணும்னு நினச்சேன்னா உடனே போட்டுருவேன், யோசிக்க மாட்டேன், உடனே போட்டுருவேன். அந்த அப்டேட் உடனே உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்டேட் உங்களுக்கு வந்து உடனே வந்து உங்கள் கதவை தட்டும். அப்போ தான் நீங்கள் வந்து அதை எடுத்துக்க முடியும், பார்க்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட் வர வச்சுங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவா பெண்கள் கல்லூரி, யாதவா ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இருந்து விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விற்று தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.